நண்டு 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 நண்டை உடைக்கலாம். ஐஃபோன் 13 கியூவே வந்து நான் நம்ம சேனல்ல பண்றேன். அண்ட் இதை பத்தி டீடைல்ஸ் வந்து இந்த வீடியோட கடைசியில் நான் சொல்லியிருக்கேன், ஃபுல்லா பாருங்க. அஜ்மான் ரைட் நவ் அஜ்மான்ல வந்து அல் ஹம்ரியா அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு. இங்க வந்திருக்கோம். இங்க வந்து மீன் வச்ச ஃபுட்டு, மீன் லைக் மீன் வச்ச ஃபுட்டு. நான் ஏன் உளறேன், எனக்கு தலை வலிக்குது, தூக்கமா இருக்குது, அதனால நான் உளறேன். ஸோ அஜ்மான் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு ரைட் ஆப்போசிட்ல அல் ஹம்ரியான்ற ஒரு பிளேஸ் இருக்குது. இப்போ நடக்குதா? ஸோ இங்க வந்து ஒரு ஃபிஷ் ரெஸ்டாரண்ட். ஸோ லெட்ஸ் ஹேவ் சம் ஃபிஷ் ஃபுட். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆர்டர் பண்ணுறதுக்காக அந்த மீனை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ சீ பிரீம் நினைக்கிறேன், அது சீ பிரீம். அப்புறமா வந்து இந்த இது இருக்குது, அது என்ன சொல்லுவாங்க, சிப்பி சிப்பி கூழ் முத்து மாதிரி சிப்பி, அந்த இது ஒரு கிராபு. ஆல்சோ இதில் ப்ரான்ஸுமே வந்து போடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு சால்ட் அதில் போட்டுட்டு அதில் பெப்பர் போடுறாங்க. சீ பிரீம், சீ பிரீம் இஸ் பாறை. நோ நாட் பாறை, ஒரு வெள மீன் மாதிரி. ஆயிலி ஃபிஷ், துருக்கி டர்க்கி மீனா, நட்டு மசாலையா, சிப்பி எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க, சிப்பி கறியோட. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, நண்டு அண்ட் இறால் பெப்பர் இதுக்கு மேலேயும் போடுறாங்க. திஸ் வித் சம் பெப்பர். ஸோ இதில் மோர் ஆஃப் பெப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே அந்த சாஸ் போடுவாங்க. இது காரமா? இது காரம் இல்லை, இது காரம் இல்லை, இது காரம் இல்லை. காரத்தினால ஒரு பெப்பர் இருக்குது. இது இது வந்து தக்காளி சாஸ் அது? தக்காளி இருக்குல்ல, தக்காளி பாக்கி தக்காளி 10-20 சாதனம் வெளி. வெள்ளுள்ளி 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 ஆ வெள்ளுள்ளி பிளாக் பேப்பர். இது உள்ளே வச்சு பேக் பண்ண போகிறாங்க. ஸோ இட்ஸ் அ பேக்டு சீஃபுட். கீழே சூடு, மேலே சூடு. ஸோ கேஸ் இப்போ அது வந்து உள்ளே போயிட்டு 15 மினிட்ஸ் ஆகும் வரதுக்கு. ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே வந்து ஒரு டீ குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாக் டீ ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ பிளாக் டீ டைம். ஒரு மாதிரி தூக்கம் தூக்கம் இருக்க மாதிரியே இருக்குது. காலைல லேட்டாக தான் எழுந்திரிச்சேன், பட் ஸ்டில் ஐ ஃபீல் டயர்ட். இங்கே இங்கே இருக்கிற கிளைமேட் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்துட்டு அக்டோபர் தான், பட் ஸ்டில் அக்டோபரே வந்து கொஞ்சம் ஹாட்டாக தெரியுது. இதே கொஞ்ச நாள்லாம் வந்தால் இன்னும் ஹாட்டாக தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. டிசம்பர் உட் பி பர்ஃபெக்ட் ஃபார் துபாய் இஃப் யூ கம் டு துபாய். லெட்ஸ் வெயிட் ஃபார் தி ஃபுட். குக் ஆகிட்டு இருக்கு கைஸ், சவுண்ட் கேட்குது உங்களுக்கு? செம்ம ஹீட்டாக இருக்குது. அந்த வால் பெயிண்டிங்கும் உன்னோட டி ஷர்ட்டும் ஒரே மாதிரி தெரியுது. மேலே வந்து இப்படி தான் இருக்குது இடம். ஸோ இந்த மாதிரி ஒரு கதவுலாம் இருக்குது. ஆல்சோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கதவு இருக்குது. இதில் போனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டிங் வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே இப்படி காட்டுறேன், அப்போ தான் நல்லா தெரியும் உங்களுக்கு. ஸோ ஆக்சுவலி அந்த போல உள்ளே வருவோம். இப்படி ஃபுல்லாக டேபிள்ஸ். அண்ட் இப்படி போனோம்னா இங்கே வந்து கீழே உட்காந்து சாப்பிட்றது மஜ்லிஸ். நம்ம உட்கார இடம் இந்த இடம். ஓ மான் கைஸ், நம்ம பார்த்தோம்ல உள்ள எல்லாமே அந்த மீன், அந்த கிளாம்ஸ், ஆனியன் ரிங்ஸ் மாதிரி இருக்குது. அது ஸ்ரிம்ப்ஸா? ஸ்குவிட். ஓ காலமாரி. ஓகே, ஸ்குவிட் ஸ்குவிட் ஹம்மூர் ஃபில்லே. ஓகே சார், ஃபிஷ் கைஸ், ஃபிஷ் ஃபில்லே. இது அந்த இது ஃபுல்ல கிராப் எல்லாமே இருக்கு கைஸ். வெடிக்கிட்டு பார்த்துங்க. ஒரு
70 கிட்ட வாங்க ரெண்டு நல்ல பர்கர் வாங்குறதா இல்ல இல்ல 70 70 100 120 100 ரெண்டு நல்ல பர்கர் வாங்கனானே அவன் வந்துரும் பட் இந்த ஒரு பிளேட் பாத்தீங்கன்னா இட்ஸ் பிளேட் இஸ் ஹியூஜ் 100 டிரம் தான் அண்ட் ரெஞ்சு மூணு பேர் ஜாலியா சாப்பிடலாம் சோ லெட்ஸ் டிக் இன் ஃபிஷ் ஃப்ரை தி கோல்டன் ஃப்ரை திஸ் இஸ் ஹம்மூர் ரைட் ஃப்ரெஷ்ங்க அண்ட் நாத்தம் எதுவுமே கிடையாது எனக்கு இந்த ஃப்ரெஷ் மேட்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தைரியமாக சாப்பிடலாம் காலமாரி ஸ்குவிட் நாட் ரப்பரி அட் ஆல் வாவ் தட்ஸ் கூல் யூஸ்வலாக ரப்பரி ஆயிடுது நிறைய இடத்துல ஸ்குவிட் கோல்டன் ஃப்ரைட் பேட்டர் எதுவும் எக்ஸ்ட்ரா வாசம் அதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் பிளெயின் அந்த டிஷ்ஷு அதோட சேர்த்து அந்த கோல்டன் ஃப்ரைட் அந்த இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் இது வந்து மேலே உரிக்காமல் வச்சுருக்காங்க ஸோ வி நீட் டூ ஹேண்ட்ஸ் ஃபார் திஸ் ஆஹா அண்ட் தி ப்ரான் இஸ் சோ குட் மேன் ரைட் இதில் தான் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த மசாலாவும் தெரியுது அந்த மசாலா வந்து காரம் இல்லை பார்க்க காரம் மாதிரி தெரியுது பட் இட்ஸ் நாட் காரம் ஒரு டேங்கினஸ் இருக்கு ஃப்ரெஷ் ப்ரான் ஒரு இனிப்பு அந்த ப்ரானில் நமக்கு வேணுன்ற அந்த ஒரு இது இருக்குங்க அதில் ஃப்ளேவர்ஸ் மஸ்ட் நைஸ் இது அடுத்து கிராப் வீட் மச்சான் வீட் பாருங்க இந்த ப்ரான் ஆச்சு இந்த ப்ரான்ன்ற இந்த நண்டு 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 நண்டை உடைக்கலாம் அவ்வளோதான் கடுக்கணும்னு சாப்பிட வேண்டியதான் அப்படியே ஸோ இந்த நண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மோர் ஆஃப் அந்த மசாலா நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேன் பட் அந்த நண்டு கறி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அகெயின் வெரி சால்ட்டி குட்டி நண்டுங்க அதில் கறி ரொம்ப கம்மியாக இருக்கு ஏமாச்சா கறி ரொம்ப ரொம்ப கறி கம்மி நான் ஆல்மோஸ்ட் ஒன்றுமே இல்லைன்னு கூட சொல்லலாம்ல எனக்கு ரொம்ப இந்த ரைஸை பார்க்க ரொம்ப நல்லா தெரியுது ஜஸ்ட் டேக் சம் சம் ரைஸ் ஃப்ரம் ஹியர் மஜ்பூஸ் ரைஸ் மேன் ஸ்மோக்கி ஃப்ளேவர் உள்ள ஒரு ரைஸ் இட்ஸ் ட்ரை ஒரு பாஸ்மதி ரைஸ் தான் நாட் மச் ஃப்ளேவர்ஸ் அண்ட் யூ ஆட் டொமேட்டோ வேற லெவல் இது தட் ஃபிஷ் யா சீப்ரீம் ஐ சீப்ரீம் கைஸ் ஓ தட் பீஸ் இந்த பீஸை பார்க்கும்போது தெரியுது மீன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லெட்ஸ் ஈட் இட் Wow. Now that's what I'm talking about. Now mari or meenam. Inda mari or meenam. Aha. And the mele porukanga and the masala. And the masala vandu romba dominant pannala inda meen la because meen vandu avlo adhigama podlavanga. But it is there fresh fish, an amazing fish. Chamer la meenam. Pa. Meen meen da pa. When I out the mulla out thona. Oh. Nen da inga meena saapra. Varal varal. அப்பப்பா எப்பப்பா செம்ம மீன் நைஸ் மீன் மேம் நான் சாப்பிடலையா கிளாம்ஸ் யூஸ்வலா நாட் பிக் ஃபேன் ஆஃப் திஸ் இதோட டேஸ்ட் பெருசாக தெரியாது எனக்கு குட் இதில் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு அந்த சீ ஃபுட்டி ஃப்ளேவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் நைஸ் மேன் சூப்பர் கைஸ் இங்கே பாருங்கள் நம்ம வந்து அந்த மீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு அந்த மீன் கூட இன்னொன்று வாங்கிப்போம் நம்ம தட் மீன் வாஸ் ரியாலி 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 ஐயோ செம்ம சூடாக இருக்குங்க இந்த மீன் வெரி நைஸ் ஃபுட் எனக்கு அந்த சீப்ரீம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அந்த சீப்ரீம் பற்றி கேட்டேன் அவங்க கிட்டக்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சீப்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்காது துபாயில் கிடைக்காது இது வந்து டர்க்கியிலேருந்து வர மீன் டர்க்கியில் தான் இந்த மீன் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது வந்து கடல் மீன் தான் எனக்கு கண்டிப்பாக ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்னா நான் எடுத்து சாப்பிட்டோடனே நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும்ல எடுத்தோடனே அது வந்து அதோட கவுச்சி வேறு மாதிரி இருக்கும் பட் கடல் மீன் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஸோ அது கடல் மீன் தான் அப்போ நீங்கள் வந்து இதுன்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவங்க அதான் கடலில் ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஃபிஷ்ஷுங்க அது இட்ஸ் வெரி ஆயிலி சூப்பர் ஆயிலி ஆக்சுவலி நம்ம யூஸ்வலாக சாப்பிடுவோம்ல
அந்த மாதிரி ஃபிஷோட ரொம்ப ஆயிலியான ஒரு ஃபிஷ் இது. லைக் அவங்க வந்து ஆயிலே இதல போடாம பேக் பண்றாங்க. அப்பறமா பேக் பண்ணும்போது பாத்தீனா அப்படியே கீழ ஃபுல்லா ஆயில் ஆயிருது. அந்த அளவுக்கு ஒரு ஃபேட்டியான ஒரு ஃபிஷ். அதனால தான் இங்க இருக்க அரப்ஸ்க்கு இந்த மீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. தி சீ பிரீம் அப்படிங்கறது தமிழ்ல பாத்தீங்கனா வெலமீன்னு சொல்றாங்க. சோ இந்த வெலமீனோட ஒரு ஒரு குரூப் தான் அது சரிங்களா? சோ வெலமீனோட குரூப். பட் வெலமீன்ல வந்து இந்த இந்த அளவுக்கு ஆயில் இருக்காது. நம்ம ஊர்ல சாப்பிடுற வெலமீன். இந்த மீன் オリジナலா வந்து ஜப்பான்ல இருந்து வருது அப்படினு சொல்லிட்டு பார்த்தோம். பட் டர்க்கில இருந்து வர இந்த மீன் எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் இது வந்து ஒரு கிலோ வந்து கிட்டத்தட்ட 33 திரகம் கிட்ட இவங்க கொடுத்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அந்த ஓனர். இப்போ 33 திரகம்னா எவ்வளோ? ஒரு 600 ரூபாயா? ஆமாம், 700 ரூபாய் கிட்ட. 700 ரூபாய். இது வந்து டர்க்கியிலேருந்து ஃப்ளைட்டில் வருமா நிறையா வந்து இங்கே வந்து நிறைய பேர் வாங்குவாங்க கூட. ஸோ இந்த மார்க்கெட்லேருந்து வாங்குவாங்களாம் கொஞ்சம் மீன். அப்புறமாட்டிக்கு இந்த அங்கே வந்து போட்டில் வருமா அதெல்லாம் சொன்னார் அவர். ஸோ நைஸ் ஃபுட் இங்கே வந்து ஒரு டாப் கிளாஸ் அப்படின்னா வந்து அந்த மீன் தான். அந்த பர்டிகுலராக அந்த சீ பிரீம். இங்கே நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆயிலி ஃபிஷ் ஷாப்புன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக யூ கேன் கம் ஹியர் திஸ் பிளேஸ். அண்ட் ஆல்சோ அந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா காசு வாங்கலை நம்மக்கிட்டே. அவர் வந்து ஹி வாஸ் ஹாப்பி தட் வி கேம் ஹியர். ஆல்சோ ஜுபின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வீடியோ பண்ணியிருக்காரு போல். தேவர் லைக் நோ இல்லை வேணாம் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. தேங்க்ஸ் டு ஹிம். யா நைஸ் பிளேஸுங்க சீ பிரீம் காக வரலாம். இங்கே அல் ஹம்ரியா ட்ரெடிஷ்னல் கிச்சன் ரெஸ்டாரண்ட் இன் அஜ்மான். எப் ஸோ நாங்கள் இப்போ ஈவினிங் கிட்டத்தட்ட ஒரு 6 மணி 5 மணிக்கிட்ட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5:12. ஸோ இந்த நேரத்தில் ஆள் அதிகமாக கிடையாது. மத்தியான டைமில் ஆள் வருவாங்க போல. அண்ட் ஆல்சோ இஸ் வீக் டே சண்டே. சண்டே மத்தியானம். ஸோ நீங்கள் சண்டே தான் வந்து வீக் டே. நீங்கள் ஒன்றே நான் சண்டே டே வீக் டேன்ற சண்டே என்ன லீவ் அப்படின்னு நினைக்காதீங்க. ஃப்ரைடே சாட்டர்டே தான் இங்கே லீவ் விடுவாங்க. சண்டே வந்து ஃபஸ்ட் டே ஆஃப் தி ஆஃபீஸ் எல்லாம் போவாங்க. ஸோ அதனால் இப்படி இருக்குது. எஸ் இது செட் இந்த வீடியோ போட்டு லைக் பண்ணுங்க. ஒரு மிஷன் ஷேர் பண்ணுறது சீக்கிரம் வர அதே வீடியோ. நான் கண்டிப்பாக இதோட லொக்கேஷன் லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். மச்சான் மீன் எப்படி இருந்துச்சு? ரெண்டாவது ஆர்டர் பண்ண சொன்னதே நான் தான். நல்லா இருந்துச்சுல அந்த பர்டிகுலர் அந்த மீன் சீ பிரீம். வெரி வெரி அண்ட் அவ்வளோ ஃப்ரெஷ். ஃப்ரெஷ் தான் இல்லை ஃப்ரெஷ்ஷு அந்த ஆயிலியாக இல்லை செம்ம ஃப்ரெஷ் ஆயிலியாக இருந்துச்சு. அந்த இன்னொரு மேட்டர்னா நீ ஆயில் சேர்க்கலன்ற போடவே இல்லை. நான் தான் பார்த்தேன். நான் பார்த்தேன் இங்கே போயிட்டு. எனக்கு அது மீன் ரொம்ப இன்னும் கூட சாப்பிட்ருப்பேன். ஆனால் இன்னொரு இடத்துக்கு போனோம் அதனால சாப்பிடல. எஸ் ஸோ அகெயின் தேங்க்ஸ் டு Zubin for bringing me here. Always welcome. I am waiting for the Chennai series. Zubin vandha Chennai ku vara poraare. So ange vandha Chennai ku vandha ellame paakanu ange enna specialty irukke. Yes, ange iruka food epdi irukku paaka poraare. Soon again thanks to him. Thank you. Nice. See you. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒருத்தங்களுக்கு ஐஃபோன் 13 கிவ்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த கிவ்வேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. அண்ட் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக நம்ம இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த கிவ்வே பற்றி நான் அதில் ஒரு போஸ்ட் போடுவேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கிவ்வேல வின் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த நவம்பர் 16th நான் இந்த ஐஃபோனோட வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, வின் பண்ணுங்க ஐஃபோன் 13. See you.